இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, ப்ரக்கோலி மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் தாங்க நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ப்ரக்கோலி மிளகு போட்டு யூஸ் பண்ணி பொரியல் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த ப்ரக்கோலியை சேர்த்துக்கலாங்க. லைட்டாக இந்த சூட்லேயே இருக்கட்டும்ங்க. இது லைட்டாக நமக்கு அதுக்குள்ளார இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க. பாருங்கள், ப்ரக்கோலி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க, ஃபில்டர் பண்ணி. இங்கே பாருங்கள், தண்டு பகுதியெலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க, 1/6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சிங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க ப்ரொக்கோலிக்கு. இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. நான் ஒரு வாணல் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எண்ணெய் காயட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிருச்சிங்க. நான் 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா பொரியிட்டேங்க படப்படன்னு. பாருங்கள், 1 வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. இது 1 தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி சுருண்டி வரட்டுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இந்த ப்ரொக்கோலியை வடிகட்டி வச்சுருக்கிறது, இந்த ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா ஒரு வதக்கு கொடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு இந்த விழுத இதோட சேர்த்துக்கலாங்க. இது தாங்க இந்த மிளகோட காரம் நல்லா இருக்குங்க. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால இதை லைட்டாக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கலாங்க, வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த மிளகோட காரம் தாங்க, இந்த மசாலாவோட காரம். இது கொஞ்சம் இப்போ சுண்டி வந்துட்டேங்க, அவ்வளோதாங்க. நம்ம இந்த மிளகு 1/2 ஸ்பூன் வச்சுக்கிறதுனால அதுவே நல்லா விறுவிறுன்னு இருக்குங்க. நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க, அவ்வளோதான். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க. இது கிண்டி விட்டோம்னா ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. பெப்பர் ப்ரொக்கோலி பொரியல். இந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரக்கோலி பெப்பர் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.